வணக்கம். ஒரு விவசாய பொருளுக்கு வரி நிர்ணயம், அதாவது இறக்குமதி வரி நிர்ணயம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது கத்தி மேலே நடக்கிற மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து பெருமளவு உள்நாட்டு மக்களையும் ஏற்றுமதியையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உதாரணம் கேஷ்நட்டுக்கான வரியை குறைக்கணும்னு சொல்லி ஒரு வருஷமாக நிறைய வியாபாரிகள் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் போராடி அதுக்கப்புறம் தான் மத்திய அரசு குறைச்சது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியாவில் கேஷ்நட்டுக்கான விலை ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வந்தது, எக்ஸ்போர்ட்டும் அதிகமாச்சு. இப்போ அதே சூழல் வந்து கிராம்புக்கு வந்திருக்கு. கிராம்போட இறக்குமதி வரியை மத்திய அரசு பெருமளவு குறைச்சிட்டாங்க. இது என்ன ஆச்சு அப்படின்னா, குறிப்பாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைத்தோட்டத்தில் வந்து அதிக அளவில் கிராம்பு வந்து பயிரிடுறாங்க. ஒரு 4000 ஹெக்டேர் அளவுக்கு பயிரிடப்படுது. ஒரு வருஷத்துக்கு 1000 டன் அளவுக்கு தரமான கிராம்பு வந்து கிடைக்குது. இந்த கிராம்பு வந்து உலகத்தில் பல நாட்டில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமாக இருக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து வந்த கிராம்பு அப்படின்னாலே வந்து அவங்க கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு இருந்த காலம்லாம் அப்போ இருந்தது. இப்போ இந்த வரி குறைப்பினால் என்ன ஆச்சு அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து தரம் குறைஞ்ச கிராம்பு வந்து உள்நாட்டுக்கு வருது. அதை வந்து சில எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்தியன் க்ளோவ் அப்படின்னு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ரீ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்தியன் க்ளோவ் அப்படின்னாலே அதனோட தரம் நல்லாயிருக்கும்னு நம்பிட்டு வாங்கக்கூடிய பையருக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. இது வந்து ஒரே கன்சைன்மெண்ட்டில் முடிய போகிறது கிடையாது, ஒரு கன்சைன்மெண்ட் போகும். ஸோ இவர் நம்மளை ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுது அப்படின்னா திருப்பி இந்தியா பக்கம் அந்த பையர் வந்து வரவே மாட்டான். ஸோ இது இந்த யானை தான் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் அப்படின்னா நம்ம இது நாள் வரைக்கும் கட்டிக்காத்த பேர், கட்டிக்காத்த குவாலிட்டி எல்லாத்தையும் காப்பாற்றணும் இல்லையா. ஸோ இன்றைக்கி விலை குறைவாக கிடைக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வெளிநாட்டிலேருந்து தெரிவிக்கப்பட்ட இந்த கிராம்பெலாம் வந்து நாம் இந்தியன் கிராம்பு அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம கம்பெனி எப்படி கணிச்சிக்கோன்ட்டு நமக்கு ஆர்டர் கிடைக்கும். இதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னே தெரியல. ரெண்டாவது, இந்த கிராம்பு வந்து குறிப்பாக சமையலுக்கு மட்டும் இல்லாமல் சில எண்ணெய் தயாரிப்புக்கும் பயன்படுறாங்க, அதாவது இந்த எடிபிள் ஆயில் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி உணவுப் பொருளுக்கு பயன்படுத்தும் போது அதனோட தரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இன்றைக்கி வரி குறைப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸையும் பாதிக்குது, இந்தியன் எக்கனாமியையும் பாதிக்கு அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். மத்திய அரசு உடனடியாக இந்த கிராம்புக்கான விலையை, அதாவது இறக்குமதி வரியை வந்து உயர்த்தணும். அப்படி உயர்த்தினா தான் வந்து நம்ம குவாலிட்டி வந்து நம்ம உலக அளவில் நம்ம ஸ்டாண்டர்டை வந்து ப்ரூவ் பண்ண முடியும் திரும்பவும். இல்லை அப்படின்னா இந்த பாரம்பரியமாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய அந்த மலைப்பிரதேசத்தில் கிடைக்கக்கூடிய கிராம்போட மதிப்பு ஒன்றுமில்லாமல் போயிடும். March 1st எக்ஸ்போர்ட் செமினார் கண்டக்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இதில் டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறம் பையர் ஐடென்டிஃபிகேஷன், இது எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து 1000 ருபீஸ் தான். தேங்க்யூ.